அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் பதிவில் அட்சய திருதியை என்பது என்ன, அந்நாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன, அன்றைய நாளில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், வீட்டில் எவ்வாறு பூஜை செய்வது என்பது போன்ற பல நிகழ்வுகளை காணவிருக்கிறோம். முதலில் அட்சய திருதியை என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் திருதியை திதி அட்சய திருதியை என போற்றப்படுகிறது. அட்சயம் என்றால் வளர்வது என்று பொருள். அட்சய திருதியை அன்று நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அது பல மடங்கு வளரும் என்பது நம்பிக்கை. அன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை வாங்குவதுதான் சிறப்பு. அட்சய திருதியை என்பது செல்வ வளம் தரும் நாளாக போற்றப்படுகிறது. அன்றைய தினம் மகாலட்சுமி அனைவரின் வீட்டிற்கும் வருகிறாள் என்பது ஐதீகம். அட்சய திருதியை நன்னாளில் முடிந்த அளவுக்கு தானம் செய்ய சொல்கிறது சாஸ்திரம். அடுத்து அட்சய திருதியை நாளில் நடந்த முக்கிய சில நிகழ்வுகளை பார்க்கலாம். வனவாச காலத்தில் சூரிய பகவானை வேண்டி தர்மர் அட்சய பாத்திரம் பெற்றதும், மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றதும், பரசுராமர் அவதரித்த தினமும் இதே அட்சய திருதியை தினத்தில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த அட்சய திருதியை தினத்தில்தான் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை அருளினார். அது மட்டுமல்லாமல் ஐஸ்வர்யலட்சுமி தான்யலட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்தன. குபேரன் நிதி கலசங்களை பெற்றதும் இந்நன்னாளிலே. சிவபெருமான் அன்னபூரணியிடம் யாசகம் பெற்றதும் அட்சய திருதியை தினத்தன்றுதான். மேலும் பல நிகழ்வுகள் இந்நன்னாளில் நடந்துள்ளன. அட்சய திருதியை நாள் மே 14 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. இந்நன்னாளில் சில பொருட்களை நாம் வாங்கி வைத்து வழிபட்டால் செல்வம் கொழிக்கும் என்பது நம்பிக்கை. அட்சய திருதியை நாளில் நாம் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் என்று பார்க்கலாம். நம் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள், அரிசி, மஞ்சள், குங்குமம், உப்பு ஆகியவற்றை வாங்கலாம். உப்பு மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் உப்பை அட்சய திருதியை நாளில் வாங்கி வைத்து வழிபட்டால் செல்வம் கொழிக்கும். இந்த பொருட்களை எல்லாம் அட்சய திருநாளில் வாங்கினால் வருடம் முழுவதும் இவற்றிற்கு பஞ்சமே ஏற்படாது என்பது ஐதீகம். அடுத்து நாம் எவ்வாறு எளிமையாக வீட்டில் பூஜை மேற்கொள்வது என்பதை பார்ப்போம். அட்சய திருதியை நாளில் பூஜை அறையில் இந்த மாதிரி ஐஸ்வர்ய கோலம் போட வேண்டும். இந்நன்னாளில் மகாலட்சுமி படம், சிவபெருமான் படம், குலதெய்வ படம், விநாயகர் படம் வைத்து வழிபடலாம். என்னுடைய பூஜை அறை சிறியதாக இருப்பதால் பூஜை அறைக்கு பக்கத்தில் டேபிளை போட்டு நான் பூஜை மேற்கொள்கிறேன். நான் மகாலட்சுமி திருவுருவப்படம் வைத்திருக்கிறேன். உங்களிடம் மகாலட்சுமியின் சிலை இருந்தால் நீங்கள் வைத்து வழிபடலாம். அடுத்து அம்மன் படம் வைத்திருக்கிறேன். எங்கள் குலதெய்வம் பச்சையம்மன், அதனால் பச்சையம்மன் திருவுருவப்படம் வைத்திருக்கிறேன். உங்களின் குலதெய்வ படத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நாம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் விநாயகரை வழிபட வேண்டும். ஆகையால் விநாயகர் சிலை வைத்திருக்கிறேன். அடுத்து கலசம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து காமாட்சியம்மன் விளக்கை விளக்கேற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இருபுறமும் குத்து விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஐஸ்வர்ய குளத்தின் மேல் தலைவாழையிலை வைத்து அதில் உங்களுக்கு விருப்பமான பழங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இந்நன்னாளில் அவல் பாயாசம் வைத்து வழிபடுவது சிறப்பு. ஏனென்றால் கிருஷ்ணருக்கு மிக பிடித்தமான உணவு இந்த அவல். அட்சய திருதியை பூஜையில் நாம் சில பொருட்களை வைத்து வழிபட வேண்டும். முதலில் பார்ப்பது அரிசி. அட்சய திருதியை நாளில் நாம் அரிசியை வைத்து வழிபட்டால் சாப்பாட்டிற்கு பஞ்சம் ஏற்படாது. அடுத்து மஞ்சளை வைத்து வழிபடலாம். இதில் கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் இன்னும் தனி சிறப்பு. அடுத்து நாம் வைத்து வழிபட வேண்டியது குங்குமம். இந்நன்னாளில் திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். உங்களின் வசதிக்கேற்ப காசு அல்லது பணத்தை வைத்து வழிபடலாம். அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது உப்பு. உப்பு மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் இப்பூஜையில் கட்டாயம் உப்பு இடம்பெற வேண்டும். அட்சய திருதியை நாளில் உப்பை வாங்கி வந்தால் வீட்டிற்கே மகாலட்சுமி வருகிறாள் என்பது ஐதீகம். இந்த உப்பை வாங்குவது தங்கம் வெள்ளி வாங்குவதை விட சிறப்பு. நாம எளிமையான முறையில் இந்த பூஜையை மேற்கொண்டோம். அவரவரின் வசதிக்கேற்ப பூஜையை மேற்கொள்ளலாம். இந்நன்னாளில் தங்கம் வெள்ளி வாங்குவதை விட தான தர்மங்கள் செய்வது மிகவும் சிறப்பு. அட்சய திருதியை நாளில் என்னென்ன பொருட்கள் தானம் செய்யலாம் என்று பார்ப்போம். முதலில் நாம் பார்ப்பது அன்னதானம். அட்சய திருதியை நாளில் அன்னதானம் செய்வதும் சிறப்பான பலனை தரும். அன்னை பராசக்தி இந்த நாளில் ஈசனுக்கு அன்னம் அளித்தாள் என்று புராணங்கள் கூறுகிறது. இந்த நாளில் அன்னதானம் செய்தால் இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் கிடைக்கும். மேலும் கிருஷ்ணர் வழிபாட்டை மேற்கொண்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும்.
அடுத்து நாம் புத்தாடைகள் தானம் செய்யலாம். புத்தாடைகள் தானம் செய்வதால் நோய்கள் நீங்கும். அடுத்து தானியங்கள் தானம் செய்வதால் அகால மரணத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம். அடுத்து அட்சய திருதியின் நாளில் நாம் பாக்கு, வாசனை திரவியங்கள், பழங்கள் தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும். திருமண தடை உள்ளவர்கள் இனிப்பு பொருளை தானம் செய்தால் திருமண தடை நீங்கும். விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அட்சய திருதியை நாளில் உணவின்றி தவிக்கும் ஏழைகளுக்கு தானம் செய்தால் அது பல மடங்கு புண்ணியத்தை தரும். முக்கியமாக தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் கூடும். ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானம் தருவதால் 11 தலைமுறைக்கும் நாம் புண்ணியத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். அவரவரின் வசதிக்கேற்ப, அவரவரின் விருப்பத்திற்கேற்ப எந்த பொருட்களை வேண்டுமானாலும் தானம் செய்யலாம். இந்நன்னாளில் நாம் தானம் செய்வதால் பல மடங்கு புண்ணியத்தை நம்மால் பெற முடியும். வருகின்ற மே 14 வெள்ளிக்கிழமை அன்று தான தர்மங்களை செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிரவும். நன்றி.